போவதற்கு முன்பாகவே அங்கே யார் இருக்கிறார் என்று சொன்னால் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர். இந்த இயக்கம் ஒன்று பெறக்கூடாது. அம்மா இருக்கின்ற போது பி எச் பாண்டியன் எந்த அளவுக்கு இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த இயக்கம் ஒன்று பெறக்கூடாது என்பதெல்லாம் அவர் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் வந்துவிட்டார்கள். அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அமர்ந்திருக்கின்றார். நான் எழுத்துமாறு அமர்ந்திருந்தேன். நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறார், தொண்டருடைய மனநிலையை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். இன்று திமுக இருக்கின்ற நிலைமையில் நாம் சட்டமன்றத்தை திமுகவை பாராட்டி கொண்டிருந்தால் எந்த தொண்டனாவது நம்மளோடு இருப்பார்களா? இந்த இயக்கமே திமுக எதிர்த்து வளர்ந்த இயக்கம். பின்னால் இப்பொழுது இருக்கின்ற நிலைமை, கட்சியினுடைய நிலைமை, அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். பல தொண்டர்கள் பத்திரிகையை பார்த்து குழப்பம் அடைகின்றார்கள். ஏதோ நம் கட்சி இருக்குமா, நாளைக்கு இரட்டலை சின்னம் இருக்குமா என்று ஒரு சந்தேகம் பல பேருக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. ஆக இந்த இயக்கத்தில் ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்பதை நான் முதலிருந்து சொல்ல கடமைப்பட்டிரு கூடவே இருந்த காரணத்தினால் என்ன நடந்தது என்பதை உங்கள் செயல்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தினால்தான் நீங்கள் அங்கே இருக்கின்ற கழக தொண்டர்களுக்கு தெரியப்படுத்த முடியும். ஆட்சி இருக்கின்ற போது ஓபிஎஸ் என்ன செய்தார்? தர்மத்தை ஆரம்பித்து நமக்கு எதிர்ப்பாக இருந்தார். நாங்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கி எதிர்த்து வாக்களித்தவர்கள் கூட இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எடப்பாடியார் அவர்கள் அவரை அரவணைத்து கொண்டு வந்து உள்ளே சேர்த்து துணை முதலமைச்சராக்கி கழக ஒருங்கிணைப்பாளராக்கி கொடுத்தார்கள். நம்ம இடத்துல இருந்தது 90% இருந்தார்கள். அவர் இடத்துல வெறும் 12 MLAக்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் அந்த முயற்சியை எடுத்து கொண்டு வந்து 4 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்றினார்கள். சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போது இங்கே உள்ளே நடந்தது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஒவ்வொருவரும் அவர் எனக்கு வேண்டியவருக்கு வாக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது. முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொல்லுகின்ற போதே உங்களுக்கு தெரியும். அன்றைய தினமும் 1 வார காலம் ஓடியது டிவியில் பார்த்தா அது அதிமுக நியூஸ்னா டிவிக்கு ஒரு அல்வா சாப்பிட்ட மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் உடனே போட்டு விட்டுருவாங்க. அதிமுகவில் பிரச்சனை, தலைமை பிரச்சனை என்று போட்டு விடுவார். அண்ணன் 4 ஆண்டு காலம் சிறப்பாக முதலமைச்சர் பணியை செய்திருக்கின்றார்கள். ஒரு எதிர்ப்பு இல்லாமல் மக்கள் திட்டம், எத்தனை திட்டங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பொதுக்கூட்டம் வந்தால்தான் பேச முடியும். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். ஆக அவரை முதலமைச்சராக்குவதற்கு கூட, வேட்பாளராக அறிவிப்பதற்கு கூட 10 நாட்கள் செய்தார்கள். எல்லோரும் கேட்டு பல முறை அவர் வீட்டுக்கு சென்று பேசி அதற்கு பின்னால் வேண்டா வெறுப்பாக முதலமைச்சர் வேட்பாளராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். ஆக அதற்கு பின்னால் வேட்பாளர் தேர்வு, அதிலேயும் குளறுபடி. அதற்கு பின்னால் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம். எதிர்க்கட்சி தலைவர் யார் என்று சொன்னால் அங்கேயும் பிரச்சனை, நான் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று சொன்னார். ஒரு வழியாக அதையும் பேசி எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் உருவாக்கினோம். இப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் நாடாளுமன்றத்தினுடைய மேலவை உறுப்பினர் தேர்தல் வந்தது. தேர்தல் வருகின்ற போது எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் MGRஆக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும், தேர்தல் என்று வந்தால் முதல் வேட்பாளர் லிஸ்ட் யார் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணாதிரமன் முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த முறை என்ன, திமுக வெளியிட்டு விட்டது. நமக்கு 2 மேலவை உறுப்பினர் தான். அதை தேர்ந்தெடுப்பதற்கு நாளை வேட்புமனு கடைசி என்றால் இன்று தான் இரவு தான் முடிகிறது. நாங்கள் பல முறை அவரிடத்தை கேட்டோம், இதை சொல்லி அதை சொல்லி, இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் இவர் வேண்டான்னு சொல்லி இது ஒரு முடிவு எடுப்பதற்கு 10 நாட்கள் ஆகிவிட்டது. தினந்தோறும் டிவியிலே பார்ப்பில் என்றால் நம்மை பற்றி தவறாகவே போட்டுக்கணும். 2 தலைமை இருக்கின்ற காரணத்தினால் இவர்களால் முடிவெடுக்க முடியவில்லை. ஒரு நாடாளுமன்றத்திற்கு 2 வேட்பாளரை கூட தேர்ந்தெடுக்கப்பட முடியவில்லை என்று பேச ஆரம்பித்து விட்டார். அதற்கு பின்னால் தான் அது ஒரு வழியாக முடிந்ததுக்கு பின்னால் மாவட்ட கழக செயலாளர் கூட்டமெல்லாம் நடைபெற்றது. அன்றைய தினம் நாங்கள் சொன்னோம், யார் வேண்டுமானாலும் வாருங்கள், ஆனால் கட்சிக்கு ஒத்த தலைமை வேண்டும். கட்சிக்கு ஒத்த தலைமை வந்தால்தான் இந்த இயக்கம் இன்று திமுக அசுரபலத்தோடு இருக்கின்றது, அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒத்த தலைமை இருந்தால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியும், இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியும் என்று அன்றைய தினம் மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் எல்லோருமே கீழே இருக்கின்ற பொதுக்குழுப்பிலிருந்து தொண்டர்களிலிருந்து அத்தனை பேரும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வர வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்தார். ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அது ஏன் என்பதை நான் பின்னால் வருகின்றேன். அதுக்கு பின்னால் பலகட்ட பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தினோம். அவருக்கு எந்த விதத்திலும் தயவு செய்து இங்கே இருக்கின்றவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எந்த விதத்திலும் மரியாதை குறைவாக இருந்தவர்கள் கூடாது என்பதற்காக அண்ணன் அவர்கள் அவருக்கு கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் பதவி நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். பொதுச் செயலாளர் அண்ணன் என்று சொன்னால் இணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய மகனுக்கு மந்திரி பதவி கேட்டார், அதையும் தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பின்னாலும் அவர் ஒத்து வரவில்லை என்றால் அதற்கு பின்னணி இருக்கின்றது. நாங்கள் பலமுறை பேச்சுவார்த்தைக்கு சென்றோம்.
ஒரு முறை நாங்கள் அவர் எங்கள் தொடர்ந்து எங்களிடத்திலே போன்ல பேசுவார். ஒரு நாள் எங்களிடத்திலே சொன்னார், நீங்கள் ஒரு மணி நேரம் தனியே வாருங்கள், நாங்கள் உங்களிடத்திலே பேசுகிறோம், அதற்கு பின்னால் நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுங்கள் என்று சொல்லி நாங்கள் பல முறை அவரிடத்திலே தொடர்பு கொண்டோம். சரி என்று சொல்லுவார், ஒரு மூன்று மணிக்கு சொல்கிறேன் என்பார், நான்கு மணிக்கு சொல்கிறேன் என்பார், ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு நான் ஒரு இடம் சொல்கிறேன் அங்கே வந்துருங்க அம்பார். அப்புறம் ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணி எப்படி வைத்தியலிங்க இல்லாமல் நான் வரட்டேன்னு கேட்டார். அண்ணா பிரச்சனையே அதுதான், தயவுசெய்து ஒரு மணி நேரம் நீங்கள் பாருங்கள், எங்களை எங்கள் கருத்தை கேளுங்க, ஏதாவது உங்களுக்கு மரியாதை குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்ல நான் கட்டுப்படுறோன்னு சொல்லி எல்லாரும் பேசி பார்த்தோம், வரல. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சரி பரவாயில்ல ஒரு நாள் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொன்னார். சரி நாங்கள்லாம் பொண்ணு வீட்டுக்கு போனோம், நாங்கள் போவதற்கு முன்பாகவே அங்கே யார் இருக்கிறான் என்று சொன்னால் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர், இந்த இயக்கம் ஒன்று பெறக்கூடாது, அம்மா இருக்கின்ற போது பிஹெச் பாண்டியன் எந்த அளவுக்கு இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த இயக்கம் ஒன்று பெறக்கூடாது என்பதெல்லாம் அவர் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் வந்துவிட்டார். நாங்கள் சொன்னோம், நீங்கள் மட்டும் வருவதாக இருந்தால் நாங்கள் பேசுகிறோம், இல்லை என்றால் நாங்கள் கிளம்புகிறோம் என்று சொன்னோம். அப்பொழுது சொன்னார், நான் இப்பொழுது தான் சுகர் மாத்திரை சாப்பிட்டேன், சாப்பிட்டதே வந்துடுறேன், நீங்கள் டீ சாப்பிட்டு இருங்க வந்துடுறேன்னார். சரி நாங்களும் அரை மணி நேரம் டீ சாப்பிட்டு ஒவ்வொருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு யாரும் பேசாமல் வந்துருந்தோம். அரை மணி நேரம் ஆச்சு, ஒரு மணி நேரம் ஆச்சு, வரல. அதற்கு பின்னால் நான் வருகிறேன் அவரிடத்துல பேசுங்கள் என்று சொன்னார். சரி இவர் சொல்லிட்டாரு, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தோம். தயவுசெய்து இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டும், இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக வைத்தியலிங்கம் அவர்கள் அண்ணன் வருவதற்கு முன்பாக இந்த இயக்கம் ஒன்றாக வரக்கூடாது என்பதற்காக வைத்தியலிங்கம் போட்ட பிளான் தான் இந்த பிளான். அவர் வருவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பித்த போது அவருக்கு அருகாமையில் அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அமர்ந்திருக்கின்றார், நான் எழுத்துமார் அமர்ந்திருந்தேன். நத்தம் விஸ்வநாதன் சொல்கிறார், தொண்டருடைய மனநிலையை நாம் அறிந்து செயல்பட வேண்டும், இன்று திமுக இருக்கின்ற நிலைமையில் நாம் சட்டமன்றத்தில் திமுகவை பாராட்டி கொண்டிருந்தால் எந்த தொண்டனாவது நம்மளோடு இருப்பார்களா? இந்த இயக்கமே திமுக எதிர்த்து வளர்ந்த இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்திலே இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் புகட்டிய பாடம், திமுக தான் நமக்கு எதிரி, தீய சக்தி என்று எங்களுக்கு பாடம் ஊட்டி சென்றிருக்கின்றார்கள். ஆக நாம் சட்டமன்றத்திலே சென்று இந்திரன் சந்திரன் என்று பாராட்டினால் மக்கள் நமக்கு எப்படி வாக்களிப்பார்கள்? ஆக நீங்கள் இருக்கின்ற கிரவுண்ட் ரியாலிட்டி, அதாவது அங்கே இருக்கின்ற மக்களுடைய கட்சியினுடைய மனநிலையை பாருங்கள் என்று தான் சொன்னார். சொன்னவுடன் அவர் எந்திரிச்சு பெரிய சத்தம் போட்டு அவருடைய நெருங்கிய நண்பர் அப்படி இருந்தும் கூட பார்க்காமல் அடிப்பதை போல சென்று விட்டார். நாங்கள் அவரை அழைத்து வந்து இந்த வேண்டாம் என்று அழைத்து வந்து விட்டோம். ஆக எப்படி இவர்கள் இந்த இயக்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள்? இந்த இயக்கம் பிளவுபட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஆக அந்த எண்ணத்தை வைத்தியலிங்கம் நிறைவேற்றி விட்டார். நாங்கள் அதற்கு பின்னால் அவருக்கு பேசினோம், ஃபோனில் பேசினோம், நீங்கள் வருவதாகத்தானே சொன்னீர்கள், நீங்கள் வருவதற்காக தானே நாங்களும் வந்தோம், இப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துவிட்டது, ஆக உங்களுக்கு இழைப்பிலே விருப்பமில்லை என்று சொன்னால் சொல்லிவிடுங்கள், இல்லைல்ல நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க, அது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த நாள் அவன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அனுப்பிச்சான், அதெல்லாம் உள்ளே போனால் நன்றாக இருக்காது அனுப்பிச்சார். நாங்கள் சென்றோம், பேச்சுவார்த்தை நடத்தினோம், வெடிய வெடிய பேச்சு வெடிஞ்சாத்தே இது நடக்குது பொதுக்குழு, வெடிய வெடிய பேச்சுவார்த்தை நடத்தினோம், ஒத்து வரவில்லை. அதற்கு பின்னால் வேறு வழியே இல்லாமல் நாம் அத்தனை விபத்தினுடைய ஒத்துழைப்போடு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கலாம் என்று அன்றைய தினம் முடிவு செய்து 4 மணிக்கு முடிவு செய்தோம். 4:30 மணிக்கு நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை வாங்கிவிட்டார்கள். சரி பரவாயில்ல, தீர்மானம் தான் நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு, சரி 4:30 மணிக்கு தான் வந்தது, மக்களுக்கு யாருக்கு தெரியாது, வந்துட்டாங்க, நாம் பொதுக்குழு நடத்தி விடலாம் என்று சொல்லி பொதுக்குழுவை நடத்தி அன்றைய தினம் அத்தனை தீர்மானம் ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் 11ஆம் தேதி பொதுக்குழு என்று 11ஆம் தேதி நடத்தினோம். 11ஆம் தேதி நடத்ததுக்கும் நீதிமன்றத்திற்கு சென்றால் நம்முடைய கட்சியினுடைய சட்டத்திட்டத்தில் இருக்கின்ற விதி என்னவென்று சொன்னால், இந்த கழகத்தை எதிர்த்து யார் கோர்ட்டுக்கு சென்றாலும், புரட்சித் தலைவர் போட்ட சட்டம், நாம் போட்ட சட்டம் இல்லை, யார் கோர்ட்டுக்கு சென்றாலும் அதிமுக வந்து நீக்கப்படுவார்கள் என்று பொன்மனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்ட சட்டம். ஆனால் அதை கூட நாங்கள் பொருட்படுத்தவில்லை. அதற்கு பின்னால் 11ஆம் தேதி வரை சட்ட போராட்டம் நடத்தினார். அதற்கு பின்னால் 11ஆம் தேதி சட்ட போராட்டத்தில் நாம் வெற்றி பெற்று இன்றைய தினம் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அதற்கு பின்னால் மறுபடியும் நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். அதற்கு பின்னால் ஹைகோர்ட்டில் நாம் வெற்றி பெற்றோம். இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் சென்றார்கள். தயவுசெய்து இந்த நேற்று தினம் பேப்பரில் வந்த செய்தியை பார்த்து கழகத்தினர் யாரும் தவறான எண்ணம் கொண்டு விடாதீர்கள், தவறாக நினைத்து விடாதீர்கள். அது நீதிமன்றத்தில் ஏதோ பொதுச்செயலாளர் தேர்தல் நடப்பதற்கு தடையாணை பெற்று விட்டார்கள் என்று செய்தித்தாளே வந்தது. தினத்தந்தி செய்தி மட்டும்தான் சரியாக செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அங்கே நடந்தது என்னவென்று சொன்னால், ஓபிஎஸ்னுடைய வக்கீல்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற போது நீதிபதிகள் கேட்கின்றார்கள், அவரிடத்திலே 95% இருக்கின்றது,
95 சதவீத பொது குழுப்படங்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் 5 சதவீதத்தை வைத்துக் கொண்டு எப்படி இதில் கேட்கிறீர்கள், நாங்கள் என்ன தீர்ப்பு தர முடியும் என்று அவர்களை பார்த்து நீதிபதி கேட்கின்றார். அதற்கு பின்னால் அவர் சொல்கிறார்கள், இல்லை நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பாளர் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கோம், அதற்கெல்லாம் நாங்கள் தடையாணை தர முடியாது, அது நீங்கள் கீழ்கோட்டில் பார்த்துக்குங்க, இப்போ கட்சி அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, நம்மை பார்த்து நீங்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க கேஸ் போட்டுடுறாங்க அதுக்காக வந்தோம்னு. கடைசியாக ஓபிஎஸ்னுடைய வக்கீல் சொன்னார்கள், பொதுச் செயலாளர் தேர்தல் நடப்பது போல் இருக்கின்றது, ஆக அதற்கு ஸ்டே வேணும், தடையாணை வேணும் என்று கேட்கின்றார். அப்பொழுது நம்ம வக்கீல் எந்திரி சொன்னார், நாங்கள் தேர்தல் அறிவிப்பும் சொல்லவில்லை, நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம் என்று சொல்லவில்லை, எதற்காக இவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை, டிவியிலும் பத்திரிகையில் வந்த செய்தியை வச்சு அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த வழக்குக்காகவே டிவியிலே அப்படி ஒரு செய்தியை போட வைத்து பொதுக்குழு கூட போகிறது என்று சொல்லி, பொதுச்செயலாளர் தேர்தல் நடைபெறப் போகிறது என்று சொல்லி அவர்களாகவே அந்த செய்தியை வரவழைத்து அந்த டிவியில் வந்துவிட்டது, பத்திரிகையில் வந்துவிட்டது, அதற்காக தடை கொடுங்கள் என்று கேட்டார். அதுக்கு நீதிபதி கேட்டார், இப்பொழுது அவங்க பொதுச்செயலாளராக கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, கட்சி ஆஃபீஸ்லேருந்து முழு கட்சி அவங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, கட்சி அவங்ககிட்ட தான் இருக்குது, அவங்க எப்போலாம் நடத்திட்டு போகிறாங்கனது இல்லை, அதுக்கு மட்டும் கொடுங்கன்னு நம்ம பார்த்து கேட்டாங்க. நம்ம வக்கீல் சொன்னார், நாங்கள் ஒன்றும் இப்போ பொதுச்செயலாளர் தேர்தல் சொல்லியே, நாங்கள் ஒன்றும் அறிவிக்கிறியே அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ கேஸ் முடிகிற வரைக்கும் நீ இருந்துக்கிறேன், நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இதை நாம் சொன்னதை தான் வக்கீல் தான் ஜட்ஜு சொல்லியிருக்கிறார், ஆனால் பத்திரிகையில் எல்லாம் என்ன செய்தி போட்டு விட்டார் என்று சொன்னால், பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடையானை என்று ஒரு தவறான செய்தியை திமுகவின் தூண்டுதல் பேரில் அனைத்து பத்திரிகைகளும் போத்தி விட்டார். பல தொண்டர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள், அண்ணா செயலாளர் இனிமேல் நடத்த முடியாதான்னு கேட்டாங்க, இல்லைப்பா அது மாதிரி இல்லை, நான் ஒவ்வொருத்தரையும் சொன்னேன், ஃபோனில் பண்ணுறவங்கிட்ட சொன்னேன், ஆனால் இது தெரியாது என்பதற்காகத்தான், நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான், நிச்சயமாக அடுத்த முறை நரிகண்டலே நம்ம வீட்டிலே சட்டம் இருக்கின்றது, உறுதியாக அண்ணன் வெற்றி பெற்று மீண்டும் பொதுச்செயலாளராக வருவதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது.